கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான இரவு ஜப வேளையிலே ஒரு அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான காரியத்தை குறித்து, ஒரு அற்புதமான சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் அதை தியானித்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான மாற்றங்களை கொண்டு வருவார். கர்த்தருடைய ஞாபக புஸ்தகம் உங்களுக்காக திறக்கப்படும். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கருத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவரிடத்திலே அவருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அல்லேலூயா! எத்தனை மகிமையான, இதை தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இது. ஐயா, கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. இன்னுமாக பார்த்தீர்களே ஆனால் மல்கியா 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களாகிய நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சிகரமான சங்கதி பாருங்கள். அது ரகசியமாய் அல்ல. ஐயா, நம்ம எப்படி பேசினாலும் சரி, யார் யாரோடு எதை பேசினாலும் சரி, விசேஷமாய் கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறதை கர்த்தரே கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள், கர்த்தருக்கென்று நீங்கள் வைராக்கியமாய் நிற்கிற காரியங்கள், எது எதிலே தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறீர்களோ, உண்மையும் உத்தமமாய் நிற்கிறீர்களோ, உங்களுக்கென்று நீங்கள் செய்த நல்ல கிரியைகளுக்கு என்று அங்கே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. ஐயா, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் ஒன்றும் மறக்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய கிரியைகள், நற்கிரியைகள் ஒன்றும் மறக்கப்பட்டு போவதில்லை, ஒன்றும் பலன் இல்லாமல் போவதில்லை. நிச்சயமாய் நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு, நீங்கள் செய்கிற நல்ல கிரியைகளுக்கு, நல்ல உண்மையும் உத்தமமான மேன்மையும் மகிமையான ஊழியங்களுக்கு தக்க பதில் வரும்படியாய் அவைகளை அப்படியே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிற, அதை ஞாபகமாய் வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, உங்க கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய திருப்தியில் அல்லவோ இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் திருப்தியிலே இருக்கும் பொழுது நீங்கள் செய்த நற்கிரியைகள் எல்லாம் நிச்சயமாய் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது. அதனால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிரியை செய்கிறவனுக்கு கூலி, வேலை செய்கிறவனுக்கு ஊழியம், உண்மையாய் ஊழியம் செய்கிறவனுக்கு கூலி கடன் என்று எண்ணப்படும். கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து அது நிச்சயமாய் அந்த மனிதனை உங்களை வந்து அது சேரும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒருவேளை இன்று உங்கள் நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு, நாம் செய்கிற நல்ல மேன்மையான காரியங்களுக்கு பலன் வராதது போல் இருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் செய்கிற நல்ல கிரியைகளுக்கு பலன் வரும், அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அப்பொழுது இந்த மாற்றங்கள், கர்த்தருடைய ஞாபக புஸ்தகம் உங்களுக்கு திறக்கும் பொழுது, திறக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்? 12 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். ஐயா, உங்கள் தேசம், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கை ஒருவேளை யாரும் தேடாத, யாரும் மதிக்காத, யாரும் கண்டுகொள்ளாத உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமா? எல்லோராலும் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, இன்னும் நன்மை வரவில்லை, இன்னும் நான் செய்த நல்ல கிரியைகளுக்கு ஏற்ற பலன் வரவில்லை, இன்னும் நான் செய்த உதவிகளுக்கு, இந்த ஊழியங்களுக்கு, ஊழியங்களுக்காய் செய்த காரியங்களுக்கு, உண்மையும் உத்தமமாய் இருக்கிற ஊழியங்களுக்காய் நான் உண்மையாய் செய்த காரியங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாய் என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு மாற்றம் வரும். உங்களுக்காக நிச்சயமாய் ஒரு ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். கர்த்தருடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும் நாளிலே எப்படி அது யோசேப்புக்காக திறக்கப்பட்டதோ, மைட்டி காட், அந்த மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த மகாபெரிய அரசன், பார்வோன் அரசன் தூங்கி
கொண்டிருக்கும் பொழுது அவனுக்காக அந்த ஞாபக புஸ்தகம் தேவ சமூகத்திலே திறக்கப்பட்டது. மாற்றமே இல்லை. தூங்கிக் கொண்டிருந்த அந்த மகிமையான அரசன் எழுப்பப்பட்டான் ஒரு கனவின் மூலமாக. ஐயா, ஒரே ஒரு கனவு. சிறைச்சாலையிலே இருந்த அந்த அற்புதமான தேவ மனிதரை, அந்த இளைஞரை அரியாசனம் வரை ராஜ மாளிகைக்கு, ஐயா ராஜரீகம் அடையும்படியாய் சிறைச்சாலையில் இருந்து அவனை சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன், ஓ பாருங்கள், நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள், அவன் ஒருவேளை வாயிற் காவலனாய் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன். பாருங்கள், இவருக்காக எப்படி அங்கே பரலோக ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டதினாலே என் தேவனுக்கு முன்பாக அவனுடைய நற்கிரியைகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்ததே. என் தேவனுக்கு முன்பாக அவன் நற்கிரியைகள் எல்லாம் நல்ல தூபங்களாய், நல்ல காணிக்கைகளாய், நல்ல தியாகம் உள்ள வாழ்க்கையாய் தேவ சமூகத்திலே போய் எட்டியதே. நிச்சயமாய் அது ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டதுனாலே அந்த ஆகாஸ்வேறு என்கிறதான அற்புதமான 127 நாடுகளின் ராஜாவாய் இருந்த மனிதன் தூக்கத்திலே எழுப்பப்பட்டான். அவனால் தூங்க முடியவில்லை. கர்த்தர் அவனை தூங்க விடாதபடி பார்த்தது மாத்திரமல்ல, அங்கே அவனுடைய நாளாகம புஸ்தகம் திறக்கப்பட்டு, அங்கே பாருங்கள், நாளாக புஸ்தகத்தின் வரலாற்று புத்தகத்தின் பக்கங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கப்படுகிறது, எல்லாம் வாசிக்கப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு காரியத்திலே அந்த அரசனுடைய கண் நிலை நிற்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அவன் பார்த்தான், இந்த மொர்தெகாய் என்கிற இந்த வாயிற்காவலன் ஒரு நாளிலே ராஜாவினுடைய உயிரை காக்கும்படியாய் அவன் செய்த நன்மைக்கு என்ன பதில் நன்மை செய்யப்பட்டது என்று அங்கே கேட்கப்பட்டது. கர்த்தருடைய சமூகத்திலே இருந்த ஞாபக புஸ்தகம் இந்த மனிதனுக்காக திறக்கப்பட்டபடியினாலே அந்த ராஜாவின் நாளாகம புஸ்தகம் திறக்கப்பட்டது. மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, சாதாரண வாயிற்காவனாய் இருந்த அந்த மனிதன், ஓ மைட்டி காட், ஒரு பெரிய ராஜ்யத்தின் கவர்னரை போல உயர்த்தப்பட்டான். 127 நாடுகளின் சட்டங்களை திருத்தவும் சட்டங்களை போடவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ராஜமுத்திரை எல்லாம் அவன் கையில் இருப்பது போல் இருந்தது. பாருங்கள், ஓ தேசம் எங்கிலும் 127 நாடுகளில் இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள எல்லா நாடுகளின் அரசாங்கங்களின் சக்கரம் அவன் கையிலே இருந்தது, சூத்திரம் எல்லாம் அவன் கையிலே இருந்தது. எத்தனை மகிமையான கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே மாற்றுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்காகவும் அவருடைய சமூகத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அது உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் திறக்கப்படும்படியாய். என் அன்பின் பரலோக பிதாவை உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், எப்படி அந்த ஒரு யோசேப்புக்காக திறக்கப்பட்ட ஞாபக புஸ்தகத்தினால் அந்த இரவிலே ராஜா ஒரு சொப்பனம் கண்டு விழித்து யோசேப்புக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ராஜமேன்மை கிடைத்ததோ, ஐயா நன்றி செலுத்துகிறோம். ஒரு சாதாரண வேளையில் அற்பமும் சொற்பமுமாய் வருகிறவன் போகிறவன் எல்லாவற்றையும் ஓலாட் கரம் நீட்டி நமஸ்காரம் செய்து மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு சாதாரண பொசிஷன்ல இருந்த ஒரு மொர்தெகாயை ராஜரீக மேன்மை அடைய செய்யும்படியாய் உங்க ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டது போலவே, ஐயா அந்த ராஜாவின் நாளாக புஸ்தகம் திறக்க நீர் வைத்தது போலவே, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளுக்காகவும் இன்று ஒரு ஞாபக புஸ்தகம் திறக்கப்படட்டும். அடிமையாய் பிரித்து வரப்பட்ட அந்த தானியலுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டது. கர்த்தர் தானியலை நினைத்தருளினார். ஆனபடியினாலே நேபுகாத்நேச்சர் என்கிறதான ஒரு மகாபெரிய ராஜா தூங்க முடியாமற் போனான், சொப்பனம் கண்டு கலங்கினான் என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே, என் சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படட்டும். ராஜா, மாற்றங்கள் உண்டாகட்டும், மர்மலட்சிகள் உண்டாகட்டும். என் தெய்வம், எப்படி அன்னாலை நினைத்தருளினீரோ, லார்ட் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் இவர்கள் அழுது கொண்டிராதபடி, சோர்ந்து போகாதபடி, வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும்படியாய் உம்முடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள் உங்களுடைய நற்கிரியைகள், கர்த்தருக்கென்று செய்த நல்ல காரியங்கள், தியாகங்கள், தியாகமாய் செய்த ஊழியர்களுக்காகவும் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய காரியங்களுக்காகவும் செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஏற்ற பலன் நிச்சயமாய் விரைவாய் அற்புதமாய் அருமையாய் ஆச்சரியமாய் வந்து சேரும். நீங்களோ வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.